மனிதனின் வாழ்க்கை முறையை பற்றி பேசும் அரங்கமகாதேசிகர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். கடுப்பிடிப்பது தான் அதுதான் ஜீவகாரணி ஒழுக்கம். அந்த வாய்ப்பை பெற வேண்டும். மனிதனாக பிறந்தால் அந்த வாய்ப்பு இருக்கு. மனிதனாக பிறந்த அந்த வாய்ப்பு பெறாத மக்களுக்கு என்ன இருக்கு? என்ன வாழ்க்கையில் என்ன இருக்கு? ஒன்றுமில்லை. அந்த அந்த அவர்கள் வாழ்க்கை வெறும் வாழ்க்கையாக அமையும். பரட்டுத்தனமான வாழ்க்கை. ஏதோ கண்ணாளுக்காக சம்பாதிக்கிறான், வாழ்க்கை நடத்திட்டு போயிட்டுருக்கான். அவர்களுக்கு சொல்லித்தர மாட்டார்கள் யாரும். அவர் சொன்னாலும் அவர் கேட்க மாட்டார்கள். நல்வினை இருந்தாலாக கேட்பார்கள், நல்வினை இல்லாத மக்கள் கேட்க மாட்டார்கள். அவர்களுக்கு தெரியாது. சரி, அவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குமே ஆனால் அது புண்ணியம்தான். இப்போ நம்ம இந்த அதுக்கு தான் சாது சங்க தொடர்பு இருக்க வேண்டும். சாது சங்க தொடர்பு உண்டாதான் அவர்கள் தான் சொல்வார்கள், இந்த ரகசியத்தை சொல்வார்கள். எப்படியோ பக்தி செலுத்த வேண்டும். பக்தி செலுத்தினால்தான் நித்தியத்தை அனைத்தையும் ஒன்றுபடுத்த முடியும். அப்போ நித்திய அனித்தியத்தை அறிந்து அணுகின்ற அறிவு தான் ஞானமாகும். அந்த அறிவு தருவது ஜீவகாரணி, ஜீவதேவாகும். ஜீவத்தைவு இல்லாத ஜீவத்தைவு இரு ஜீவத்தைவு இருக்க இருக்க அறிவு மென்மாய்கிட்டே வரும். ஜீவத்தைவு குறைய குறைய அறிவு கரடு முரடாயிடும். ஜீவத்தைவு ஜீவத்தைவு அறிவு மென்மையாக்கும். ஜீவத்தைவு குறைந்தால் அறிவு கடினமாகும். இப்போ அறிவு என்பது மனசுக்கு மனம் வந்து கடினமாகிவிடும். கடின மனத்துக்கு கடின மனம் வன்மனமாகும். வன்மனம் இருந்தால் அங்கே பக்தி இருக்க முடியாது. வன்மனம் இருந்த பக்தி இல்லை என்றால் நிச்சயமாக அவன் கடைத்தேற முடியாது. அப்போ கடைத்தேறுவது மனிதனாக பிறந்தவன் கடைத்தேற வேண்டும். அவனுக்கு தான் மோச்சலா வாண்டியதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. மோச்சலா வாண்டியதுக்குரிய வாய்ப்பு இழந்தும் அவன் ஏன் அதை இழக்கிறான் என்றால் சொல்லித்தர ஆள் இல்லை, கேட்ட சொன்னாலும் கேட்க நாதி இல்லை. வாய்ப்பு இருக்குது, அந்த மனிதனுக்கு அந்த வாய்ப்பு இருக்குது. ஆக அந்த 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 வன்மனசை வன்மனத்தை மாற்றுவதற்கு வன் பக்தி ஒன்று தான் உபாயமாக இருக்குது. பக்தி அதாவது ஜீவகாருண்யம், ஜீவத்தெய்வம். ஜீவத்தெய்வம் இருந்தாலே பக்தி தானே வரும். அந்த ஜீவத்தை எப்படியா பெற முடியும்னா, வேறு வழியே இல்லை, வேறு வழியே இல்லை. புலால் மறுத்தே ஆக வேண்டும். மாதேருக்கு அன்னதானம் செய்தே ஆக வேண்டும். அந்த ஜீவத்தைவு பெறுவதற்கு புலால் மறுத்தே ஆக வேண்டும், மாதேருக்கு அன்னதானம் செய்தே ஆக வேண்டும். இல்லையென்றால் அந்த இடத்துக்கு வரவே முடியாது. கடைசி நேரத்தில் சரி எனக்கு தேவையில்லையா, ஜீவத்தாவை தேவையில்லை, எனக்கு மோட்சம் தேவையில்லைன்னா அது குற்றம் இல்லை, அதை பற்றி கவலை இல்லை. அது அது சிந்திக்க அவர்களுக்கு அறிவுரை தேவையில்லை. அவருடைய நிலைமை எப்படி ஆகும்? என் ஜீவத்தைவு தேவையில்லை, மோச்சலாவும் தேவையில்லை. அவர் அப்படி ஒரு வகையான எண்ணங்கள். ஜீவத்தைவு தேவையில்லை, அது கடவுள் எனக்கு அவசியம் இல்லை, கடவுள் உண்டா இல்லை என்பதுக்கு தேவையில்லை, இப்போ மனசில் பட்டு செய்கிறேன் என்று சொல்வார். அந்தியகாலத்தில் தெரியுமா உனக்கு அந்தியகாலம் எப்படி இருக்குன்னு? இப்போ உனக்கு ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.